தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளினுடைய கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர் நான் என் பிரம்மநாயகம். இன்று அனைத்து மாவட்டங்களிலிருந்து அனைத்து பிரதிநிதிகளும் சென்னை டிபி வளாகத்திற்கு வந்து எங்களுடைய தனியார் பள்ளிகளில் குறிப்பாக மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளில் இருக்கக்கூடிய பெருமையான பெரும் பிரச்சனைகளை மனுவாக அரசு அதிகாரிகளிடம் கொடுக்க என்று அனைத்து கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களிலிருந்து அனைத்து பிரதிநிதிகளும் வந்து மனு கொடுத்துள்ளோம். இந்த மனுவில் எங்களுடைய கோரிக்கையாக தற்சமயம் அரசு பள்ளிகளிலும் சில இதர பள்ளிகளிலும் மாற்றுச் சான்றிதழ் இல்லாமலேயே அட்மிஷன் நடைபெறுவதாக நாங்கள் அறிகிறோம். மாற்றுச் சான்றிதழ் இல்லாமல் அட்மிஷன் கொடுப்பது அனைத்து தனியார் குறிப்பாக மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அதற்காக அந்த பள்ளிகளானது நோ டியூ சர்டிஃபிகேட்டை வாங்கிவிட்டாவது அட்மிஷன் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களது கோரிக்கை கொடுத்துள்ளோம். அடுத்தது இந்த பள்ளியினுடைய மாணவர்களுடைய இஎம்ஐஎஸ் நம்பர் இஎம்ஐஎஸ் என்னானது பள்ளியினுடைய கன்சர்ன் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பள்ளியினுடைய அனுமதி இல்லாமலேயே அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் அந்த நம்பரை அவர்களாகவே காமன் புள்ளியில் இருந்து தள்ளுவதும் காமன் புள்ளி எடுப்பதுமாக இந்த செயல் நடைபெற்று வருகிறதாக அனைத்து பள்ளிகளும் புகார் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த செயலை உடனடியாக அரசு அலுவலர்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்தது ஆர்டி 18-19 கல்வியாண்டினுடைய பாக்கி தொகை 40% பாக்கி தொகையை உடனடியாக அனைத்து பள்ளிகளுக்கும் வழங்க வேண்டும் என்றும் 2019-20 கல்வியாண்டை வரக்கூடிய அக்டோபர் மாதத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுத்துள்ளோம். மேலும் 8ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்துவதற்காக கடந்த 2 வருட காலமாக நாங்கள் அரசு அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் பார்த்து மனு கொடுத்து வருகிறோம். அதனுடைய பயனாக இன்று எங்களுக்கு நல்ல செய்தியாக அதற்குரிய ஆணை விரைவில் பிறப்பிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார்கள். எனவே அந்த ஆணையை மிகவும் விரைவில் அறிவித்து இந்த வருடமே அந்த 6ஆம் வகுப்பு மாணவர்களை அனைத்து மழலை மற்றும் தொடக்கப் பள்ளிகளில் சேர்ப்பதற்கான வழிமுறைகளை அரசு வகுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதை இந்த ஆணையை பிறப்பிக்க உதவி செய்த அரசுக்கு எங்களது கூட்டமைப்பின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் பிரம்மநாயகம். தனியார் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய மாநில செயலாளர்.